சற்றுமுன் வெளியான செய்தி. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி. பாண்டியன் கிராம வங்கி மற்றும் பல்லவன் கிராம வங்கி இது மாதிரி கிராம வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் பொதுமக்களில் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தபடி 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான பணிகள் எல்லாமே தற்போது மும்முரமாக நடைபெற்று வருது. ஸோ இது அதாவது அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் வாயிலாக கிட்டத்தட்ட 37 வகையான தகவல்களை வந்துட்டு அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பண்ண தொடர்பான தகவலை வந்துட்டு சேகரிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கான 3 படிவங்களும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துருந்தோம். என்னென்ன தகவல் கேட்டிருக்காங்க, என்னென்ன விவரங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது தவிர்த்து 7-8 வகையான நிபந்தனைகளும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, அரசு ஊழியருடைய உறவினராக இருக்கக்கூடாது, ஓய்வூதியம் பெறுபவராக இருக்கக்கூடாது, கூட்டுறவு வங்கி பணியாளராக அவருடைய சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சங்கங்களில் இயக்குநராக இருந்தால் அவர்களுக்கு கிடையாது, அப்புறம் வருமான வரி செலுத்துகிறவங்க, கார் வைத்திருப்பவங்க, முக்கியமாக பைக் வைத்திருப்பவங்க, இந்த மாதிரி 7-8 வகையான நிபந்தனைகளும் விதித்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த சூழலில் பொதுமக்களாகிய நம்மள்ட்ட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது பாண்டியன் வங்கி மற்றும் பல்லவன் வங்கிகளில் நாங்கள் வந்துட்டு நகைக்கடன் வச்சுருக்கோம், எதுவும் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடிச்சிட்டு நிறைய நண்பர்கள் நமக்கு கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி பாண்டியன் வங்கி பல்லவன் வங்கியில் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குழப்பத்தை தற்போது தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது அரசு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தபடி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் தான் வந்துட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் பாண்டியன் வங்கி மற்றும் பல்லவன் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை. அதாவது கூட்டுறவு வங்கிகள் சார்ந்த ஒரு நிறுவனங்கள் இல்லை அப்படின்றதால இதில் உள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடியாக சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் பாண்டியன் வங்கி மற்றும் பல்லவன் வங்கி எல்லாமே இணைக்கப்பட்டு தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்ற பெயரில் தற்போது செயல்பட்டு வருது. ஸோ இது வந்துட்டு வங்கிகள் அப்படின்றதால அதாவது கூட்டுறவு சாராத ஒரு நிறுவனங்கள் அப்படின்றதால நிச்சயமாக இது வந்துட்டு இதில் உள்ள நகைக்கடன்கள் அது 5 சவரன் வரையிலோ அல்லது குறைவான நகைக்கடனில் இருந்தாலும் தள்ளுபடி ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி தான் வெளியாயிருக்கு. ஸோ பாண்டியன் வங்கி பல்லவன் வங்கியில் இருக்கிறவங்களுக்கு தற்சமயத்துக்கு தள்ளுபடி கிடையாது. ஆனால் ஃபியூச்சரில் ஒருவேளை ஏன்னா கிராமப்புற சார்ந்த வங்கிகள் அப்படின்றதால பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசாங்கம் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இது அடுத்தடுத்த நாட்களில் வந்து தமிழக அரசாங்கம் அறிவிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனலை உடனே அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ நிறைய நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.